ஆதன் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் வரலாறு காணாத இந்தியாவுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஜிடிபி இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்ததாக தாழ்ந்ததாக குறிப்பிட்டிருக்கிறது இதோடைய சில முக்கியமான உண்மை அம்சங்களை நம்ம பார்ப்போம் ரியல் ஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணி அது எவ்வளோ தூரம் வந்து அதோடைய ஃபேக்ட்ஸ் ட்ரூ என்ன அப்படின்ற டேட்டாவை நம்ம பார்ப்போம் முதலாவதை பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டிருக்கிற டேட்டா இந்தியாஸ் ஜிடிபி ஸ்லம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட ஜிடிபியோட கடந்த ஆண்டோட ஒரு குரோத் ரேட் நம்ம பார்க்கும் போது குவார்டர் ஒன் ஃபினான்ஷியல் இயர் இருபதில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்தது இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் லாக்டவுன் அதாவது நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு ஐந்து புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து மூணு புள்ளி ஒன்று பர்சன்டேஜுக்கு கம்மியாயிருக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த த்ரீ பாயிண்ட் டூ ப்ளஸ் அப்படின்னு இருந்தது க்ரோத் ரேட் வந்து நெகட்டிவ் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதத்துக்காக ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு இது எதனால் இது வந்து ஒரு பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான விஷயமான கண்டிப்பாக எஸ் ஒரு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு டேட்டாவே வந்து கெட்ட விஷயம் தானே கரெக்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த கோவிட் நைன்டீன் நேஷ்னல் பேண்டமிக் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா கண்ட்ரிலையுமே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் முன்னாடியே வந்து நம்ம சில பாலிசிஸ்லாம் எடுத்து லாக்டவுன் நேஷ்னல் லெவல்லையும் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்லேயும் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்ட்டர் ஒனில் இருக்கக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் இது வந்து நம்ம ஒரு ஒரு மந்த்தும் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் ஆவரேஜாக வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மே ஜூனில் ஏப்ரல் மே வந்து கம்ப்ளீட் ஷடௌனாக இருந்தது ஜூன் மாதத்தில் தான் ஒரு ஸ்லைட் ரெக்கவரி ஸ்டார்ட் அப் ஆப்ரேஷன்ஸ் இந்த ரெக்கவரிக்கு ஆரம்பிச்சுது இது நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரோத் ரேட் வந்து இந்த போன இதோட இந்த இந்த க்ரோத் ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மேலே வந்து கம்மியாக இருக்குன்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம் நம்ம எக்ஸப்ட் ஃபார் ஸ்மால் இன்சிடென்டல் ஒரு சப்போர்ட் ஆக்டிவிட்டி பெருந்ததே தவிர்த்து வந்து அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடந்தால் கூட ஏப்ரல் அண்ட் மே அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது கம்ப்ளீட் லாக்டவுனில் இருந்தது இதில் வந்து நம்ம மேலே முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது எக்கனாமிக் சர்வே டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக எக்ஸ்போர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எழுபது சதவீதத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது வந்து எக்கனாமிக் சர்வே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இது பேஸஸாக இருக்குது நீங்கள் ஈவன் தோ கோவிட் நைன்டீன் ஆர் இந்த லாக்டவுன் இருக்கும் போது கூட உங்களுக்கு வந்து சில பிஸ்னஸஸ் லாக்டவுனில் ரிலீஃப் மெஷர்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கொஞ்சம் போயிருந்தால் கூட இந்த பர்டிகுலர் ஐந்தாறு ஸ்டேட் மகாராஷ்டிரா தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுன் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுனில் தான் இருந்தது இந்த ஐந்தாறு ஸ்டேட் மட்டும்தான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டுக்கு எழுபது சதவீதம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒய் குவார்டர் ஒன்ல வந்து ஒரு பிக் டிப் வந்துருக்கு அப்படிங்கும் போது மற்ற ஸ்டேட்லலாம் யூபி அதிலலாம் வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் ஆக்டிவிட்டி அவ்வளோ பெரிய லாக்டவுன் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு முக்கியமான மகாராஷ்டிரா தமிழ்நாடில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்தது அப்படின்ற ஒரு ஃபேக்டனால தான் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த எதுக்கு இந்த ரியல் நெகட்டிவ் க்ரோத் ரேட் அப்படின்னு போச்சு அப்படிங்க பார்க்கும் போது இப்போது லாக்டவுன் முடிஞ்ச அப்புறமாக இப்போ பார்த்தோன்னா குவார்ட்டர் டூ நம்ம வந்து ரெண்டாவது மாதம் முடிஞ்சு இப்போ மூணாவது மாதம் செப்டம்பர் பிகினிங்கில் இருக்கோம் செகண்ட் குவார்ட்டரில் இன்றைக்கி வரைக்கும் உள்ள ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் லேட்டஸ்ட்டாக வந்து டேட்டா கொடுத்ததில் வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஓஇசிடி வெளியிட்ட ஒரு டேட்டாலேருந்து நம்ம பார்க்க முடியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிட்டிவ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்லேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் டேட்டாக வந்திருக்கோம் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இந்தியா உங்களுக்கு தெரியுது இந்தியாவோட பாட்டோன்னா இதில் இல்லை ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் குவார்டரோட ஆன் டேட் செகண்ட் ஆஸ் ஆன் டேட் ஆனால் எல்லா மீடியாலுமே வந்து குவார்டர் ஒன்னோட நெகட்டிவ் மட்டும் தான் பேசப்படுது பட் குவார்ட்டர் டூவில் வந்து ரெண்டு மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ அதோட இம்பாக்ட் எம்ட என்ன ரெக்கவரி ஆயிருக்கா அப்படின்றது கரண்ட் குவார்டரோட டேட்டா நம்ம பார்த்தா தான் தெரியும் ஸ்டில் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஈவன் ஜி செவனோட இதுவே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மை மைனஸ் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஆனால் இதை பார்த்தோம்னா யுனைடட் கிங்டம் பார்த்தோம்னா ஈவன் குவார்டர் டூ ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் மைனஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது குவார்ட்டர் டூவோட டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ நம்ம வந்து ரெண்டு மாதம் முடிஞ்சு தேர்ட் மந்த் பிகினிங்கில் இருக்கும் இந்த டேட்டா ஆஸ் ஆன் டேட் லேட்டஸ்ட் அவைலபிள் வந்து ஓஇசிடியோட வெப்சைட் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அதில் பார்த்தோன்னா இந்த கிராஃபில் பார்க்க முடியுது உங்களுக்கு முக முக்கியமான இருக்கிற அனைத்து கண்ட்ரியோட கிராஃபும் பார்த்திங்கன்னா ஜீரோக்கு கீழே இருக்குது நெகட்டிவ் ஈவன் அதாவது கோவிட் நைன்டீன் ஃபர்ஸ்ட் குவார்ட்ரு முடிஞ்சு ரெக்கவரி ஃபேஸ் நல்லா கண்ட்ரிலையும் செகண்ட் குவார்ட்டரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யுனைடட் கிங்டம் மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜி செவன் கண்ட்ரிஸ் ஆஸ் அ ஹோல் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் எல்லாருக்குமே கீழே தான் இருக்கு ஈவன் குவார்டர் டூ ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதத்தில் கூட ஆனால் இந்தியாவோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே அதோட க்ரோத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் டூல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் க்ரோத் அதாவது மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்லேருந்து பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸ்மால் வந்திருக்கு அது ரொம்ப வெல்கமிங் ஸ்டேஜ் இது கிளியராக என்ன நம்மளுக்கு எவிடெண்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய ரெக்கவரி ஃபேஸ் எக்கனாமிக் ஆப்ரேஷன்ஸோட ஒரு குரோத் ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அது வந்து எங்கே நம்மளுக்கு எவிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு குவாட்டர் வைஸ் ஜிடிபி டேட்டா இருந்தால் கூட அதுக்கு தவறு ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரஸ்பாண்டிங் போன மாதத்தோடு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் அதாவது வர்த்தகம் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டியில் வந்து இவே பில் அப்படின்னு ஒன்று ரைஸ் பண்ணணும் ஒரு கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அந்த கூட்ஸோட இவே பில் எலக்ட்ரானிக் வே பில்னு ஒன்று ஜெனரேட் பண்ணி அனுப்பணும் அதோட குரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஓல்டு டேட்டாக்கு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டோல் கலெக்ஷன்ஸ் டோல் கலெக்ஷன்ஸ் அசோசேஷன்லேருந்து வெளியிட்ட டேட்டா வந்து மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வெஹிக்கல் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் மூமெண்ட்டே இல்லை வெஹிக்கல் இப்போ டோல் கலெக்ஷன்ஸ் திருப்பி ரெசியூம் ஆகினோட அவங்க வந்து அவங்களுடைய அசோசியேஷன்லேருந்து க்ரோத் ரேட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் ரெக்கவரி ஃபேஸ் வந்து கோட்ரு டூ ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸில் கண்டிப்பாக நடந்திருக்கு அதோட பாசிட்டிவ் டேட்டா தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது நெகட்டிவ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்லேருந்து இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் செவன் இந்த செப்டம்பர் மாதம் முடிந்தவுடன் நமக்கு குவார்டர் டூவோட ஆக்சுவல் டேட்டா வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்லைட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் குரோத் ரேட் வரைக்கும் வந்து அதுக்கப்புறமாக ஒரு பாசிட்டிவ் சைட்லேருந்து கண்டிப்பாக போகும் இது வந்து சேம் ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வேர்ல்டு பேங்க் லெவல்லையும் சரி உங்களுக்கு மற்ற இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அசோசியேஷன்ஸ்லேருந்தும் வந்து ரெண்டு வருஷம் இதோட தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் நம்மளுடைய ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் நெகட்டிவ் அப்படின்னு நம்மளுடைய கண்ட்ரியோடய டேட்டா மட்டும் நம்ம பார்க்க முடியாது இது வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட வர்த்தகம் கூடஸாக இருக்கட்டும் ஆர் சர்வீசஸாக இருக்கட்டும் இப்போ சர்வீஸ் செக்டார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அதில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்தியன் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் அது மாதிரியான ஃபாரின் அப்ராட் கண்ட்ரிஸ் அவங்களுடைய கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கும்போது அதோட பாதிப்பு நம்மளுக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு செக்டாரோட இம்பேக்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஜிடிபி வந்து த பீரியடில் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில் நம்மளுக்கு பார்க்க முடியுது இருபது குவார்ட்டர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக் குரோர்ஸ் இருந்திருக்கு ஈவன்தோ வந்து இது இந்த இந்த டேட்டா நம்மளுக்கு எப்படி நம்ம இதை படிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 23.9% த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் அப்படின்னு அதை வந்து ஒரு பர்சன்டேஜாக நம்ம பார்த்தா கூட ரெண்டு மாதம் ஏப்ரல் அண்ட் மே ஒரு குவார்ட்டரில் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்த சுச்சுவேஷனில் கூட வர்த்தகம் வந்து இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி இல்லை இருபத்தி ஏழு லட்சம் கோடிக்கு வந்து உங்களுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு அதோட அப்சல்யூட் நம்பர்ஸாக நம்ம பார்க்கோம் அப்படின்னா இது வந்து இதுவே ஒரு பெரிய இந்த லாக்டவுன்லையும் நடந்திருக்குன்னு சொல்லலாம் இதுக்கான காரணம் என்ன ஒரு கெமிக்கல் கம்பெனி வந்து லாக்டவுனில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை வந்து நான் சானிடைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஆக்டிவிட்டி பண்ணாங்க இதே வந்து ஒரு ஸ்மால் ஹெஜ்மெண்ட் ஹோட்டல்ஸ்லாம் கூட ரெஸ்டாரண்ட் அண்ட் அதர் ஆன்லைன் எல்லா மோடுக்கும் மாற்றிக்கிட்டாங்க சில பேர் நிறைய பேர் வந்து டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லாம் வந்து நான் இது மாஸ்க் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு அவர் ஆப்பர்ச்சுனிட்டியாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எகனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு ஒரு சைடில் தேங்க்ஸ் டு த மான்சூன் நம்மளுக்கு நல்ல அக்ரிகல்ச்சரலும் கான்ட்ரிபியூஷன்ஸும் நம்மளுக்கு இருந்தது ஸோ ஆஸ் அ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஜிடிபியாக பார்க்கும்போது இருபத்தேழு லட்சம் கோடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக் குரோர்ஸ் நம்மளுக்கு வர்த்தகம் வந்து இந்த மூணு மந்த்லியும் நம்மளுக்கு ட்ரான்ஸாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் சொல்லலாம் ஈவன் இன் திஸ் ஒரு டெப்ளமெண்ட் நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை இதை இந்த டேட்டாவை நம்ம பார்த்தோம் நம்ம இந்தியாவோட ஸ்லைடு டேட்டா பார்க்கும்போது மற்ற கண்ட்ரீஸில் எல்லாருமே நம்மளுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸ் ஜி செவன் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா யூகே ஃப்ரான்ஸ் ஆர் ஜெர்மனி ஜப்பான் எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் குரோத் ரேட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது பட் ஒரு இப்போ இது உங்களுக்கு கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் நெகட்டிவாக ரொம்ப ஜாஸ்தியாக போகாததுக்கு காரணம் நைன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லப்போனால் சில அவங்களுடைய கண்ட்ரியோட டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து லாக்டவுனை மெஷர் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இந்தியா மாரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மெனி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து குறிப்பிட்டது வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு டஃபஸ்ட் லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டியிருக்காங்க நிறையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு மாதிரியான ஒரு நூற்றி முப்பது கோடி உள்ள பாப்புலேஷன்ஸில் வந்து ஒரு இப்போ அட்லீஸ்ட் வி நோ ஒரு பைஃபர்கேஷன்ஸ் மாதிரிலாம் முன்னாடி இருந்தது ரெட் க்ரீன் அது மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு பாலிசி எவால்வ் பண்ணி இப்போ வந்து ஒரு டேட்டா கண்ட்ரோல் நம்மள்கிட்ட இருக்குது ஒரு மாதிரி வி ஆர் வெல் டு மேனேஜ் த சுச்சுவேஷன் ஸோ இதுமாதிரியான டஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆரம்ப காலத்தில் இருந்ததால் மட்டுமே வந்து நம்மளால் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியுது ஸோ அந்த டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜ் ஆரம்பத்தில் இருந்தது பட் உடனே நம்மளுக்கு பாசிட்டிவ்க்கு போகுது பட் ஆனால் நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் கண்ட்ரி லைக் யூஎஸில் வந்து குவார்டர் ஒன்லேயும் நெகட்டிவ் ஆனால் அவங்களுக்கு குவார்டர் டூலேயுமே கண்டிப்பாக நெகட்டிவ் தான் இருந்தது அது மாதிரி இந்தியாவுக்கு இருக்காது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பதிவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் வந்து ஒர்ஸ்டாக இருந்ததுக்கு காரணம் வந்து அவங்களுடைய குளோபல் ஸ்ரிங்கிங் வந்து ஷ்ரிங்கட் பிட்வீன் மே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது ஃபர்தராக வந்து வைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு வந்து செக்டார் வைஸ் வந்து ஒரு ஒரு அந்த ஏப்ரல் இந்த ஜூன் குறித்துல வந்து ஒரு ஒரு செக்டாரில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஜிடிபி சைடில் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பில்லியன் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு சிமிலர்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வர்ஸ்ட் ஹிட் சொல்லலாம் தௌசண்ட் த்ரீ நாட் எயிட் பில்லியன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் நாட் ஏபிள் டு ஆப்ரேட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த விஷயத்துலேயும் தெரியுது மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஷ்ரிங்கேஜ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டீன் பில்லியன் இருந்திருக்கு அப்படி மாதிரி மைனிங் வந்து அட் கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஆயிட இருக்குது அதேமாதிரி ஜென்ரல் பப்ளிக் யூட்டிலிட்டிஸும் நம்ம இதில் பார்க்க முடியுது ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு செக்டார் வைஸ் அக்ரிகல்ச்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங்கில் ஜிடிபியோட அந்த டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு அதை வென் கம்பேர்ட் வித் லாஸ்ட் குவார்டர் போது நம்மளுக்கு ஒரு ஒரு செக்டார் வைஸ் டிப்ளீஷன் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஜிடிபி இது வந்து ஜிவிஏன்னு சொல்லுவோம் கிராஸ் வேல்யூ ஆடர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் மைனிங் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஒன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் தான் இருக்குது அது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் டூ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் நெகட்டிவுக்கு வந்து அறுபது பர்சன்டேஜ் நான் அறுபது பர்சன்டேஜ் இல்லாமல் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் தான் நெகட்டிவ் இருந்ததுன்னு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அக்ரிகல்ச்சர் அண்ட் மைனிங் வந்து ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது க்ராஸ் கேபிட்டல் ஃபிக்ஸட் ஃபார்மேஷன் சொல்லுவோம் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல எரோஷன் இருந்துருக்கு க்ரோத் மேனுஃபேக்சரிங் அரௌண்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எரோஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து நெட்டாக நம்மளுக்கு வந்து ஜிபிஏ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் அது வந்து ஜிடிபியாக வந்து ரியல் ரியல் பிரைஸஸ்ல நம்ம பார்க்குறச்சே வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸோ நம்ம பேசுகிற மாதிரி எதனால் முக்கியமான சம் சில ரீசன்ஸ் நம்மளுக்கு இந்த வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ட்ராப் இன் ஜிடிபின்னு பார்க்க முடியுது கம்ப்ளீட் லாக்டவுன் நம்ம வந்து இந்தியா வந்து இந்தமாரி இந்தியா மாரி இருக்கிற கண்ட்ரியில் போனோம் சப்ளை ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தோன்னா நியர் ஆஃப் ஆர் மோஸ்ட் ஏப்ரல் அண்ட் மே டுவெண்ட்டியில் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாகவே இல்லாமல் இருந்தது எக்கானமி வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் ஒன்லி அரவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இந்தியா மாதிரி இருந்தது பிகாஸ் ஆஃப் த டஃபஸ்ட் லாக்டவுன் அண்ட் செகண்ட் ஃபேஸில் வந்து நான் அதோட நம்மளோட பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி டோட்டல் எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஃபியூ ஸ்டேட்ஸில் தான் இருக்குது தமிழ்நாடு மகாராஷ்டிரா அது மாதிரி அந்த ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸில் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்ததுனால வர்த்தகம் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிக்ளைன் இருக்கும் போது அதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக சீப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இதில் முக்கியமான லெசன்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டு ஒன்று வந்து இந்த ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் அப்படின்றது வந்து ஒரு மியரஸ்ட் ஈவன் ஒரு நார்மல் ஒரு எக்கானமிஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு நார்மல் ஒரு பர்சனுக்குமே வந்து யாரும் வேலைக்கு போகல ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லை ரெண்டு மாதம் அந்த குவார்ட்டரில் வந்து கம்ப்ளீட்டாக லாக்டவுனாக இருந்தது கண்டிப்பாக இந்தியாவோட குரோத் ரேட் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் போன குவார்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவாக போகும் அப்படின்னு சில பேர் திடீர்னு வந்து ஒரு பெரிய கிராஃபாக பார்க்கும்போது சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் வெளிநாடோட மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தான் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் இதெல்லாம் லெவன் டுவெல் தேர்ட்டின் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ரீசன்ஸும் நம்ம பார்த்தோம் நம்ம வந்து ஒரு டஃப் லாக்டவுனை போட்டோம் குவார்டர் டூ நான் காமிச்ச மாதிரி அதோட டேட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் க்ரோத் எடுத்து போயின்னு இருக்கு ஸோ ஈவன் அதோட ஒரு மற்ற அதர் கண்ட்ரீஸ் வந்து ஸ்டில் இருக்கும் இருக்கும்போது கூட குவார்ட்டர் டூ உங்களுக்கு செப்டம்பர் முடிஞ்சோன்னு தெரிய வரும் நம்மளுக்கு ஸ்டில் வந்து நம்ம பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்கோம் அது ஒரு நல்ல விஷயம் ஜிஎஸ்டி அண்ட் அது மாதிரியான டோல் கலெக்ஷன்ஸ் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து வச்சு பார்க்கும்போது ரெக்கவரி ஃபேஸ் வந்து ஆன் ஆகிருக்கு இப்போது ஆஃப்டர் ஆல் திஸ் ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து கம்ப்ளீட் அன்லாக் பண்ணியிருக்காங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ஒரு பூஸ்ட் ஆகும் கடைசியாக நம்மளுக்கு எல்லாேருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த ஒரு டேட்டாவை பார்க்கும்போது கூட இந்த ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்மியாகிட்டு தானே இருந்தது அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளிக்கல் சேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம் யாருமே வந்து கார் வாங்கிட்டாங்கன்னா உடனே வந்து அதை மாற்ற மாட்டாங்க ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் அதில் இருந்து அப்புறமா தான் மாற்றுவாங்க ஸோ இது வந்து எக்கனாமிக்கில் ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த சைக்கிளிக்கல் கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு பீரியடில் நடக்கும் ஒரு குரோத் ரேட் போகிறச்சு அந்த பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து இந்தியாவில் இருக்கு நம்ம சொல்லலாம் அதனால கூட வந்து நம்மளுக்கு இந்த ஜிடிபி க்ரோத் லாஸ்ட் டூ இயர்ஸாக கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு சைக்கிளிக்கல் கரெக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் எக்கனாமிக் அண்டு க்ரோத் ரெக்கவரி நல்லா ஃபேஸ் இருக்கும் போது நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இந்த இந்த ஜிடிபி டிக்ளைனோட ரியல் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அடுத்த ஒரு செஷனில் கண்டினியூஸாக இதோட ரெக்கவரி ஃபேஸ் எப்படி இருக்க போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் பாலிசி லெவலில் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இணைந்திருங்கள் ஆதன் தமிழ்